வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர்கள் நிறையா சந்தேகங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு மூணு சந்தேகங்களுக்கான விடை ஆன்சர் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா நண்பர்கள் வந்து யூனிகார்னில் பிஎஸ் சிக்ஸ் வருமா, ஆர்சியில் வருமா, டொமினாரில் வருமா, அது மாதிரி சந்தேகங்கள் நிறையா கேட்குறாங்க. இப்போதைக்கு பிஎஸ் ஃபோரில் இருக்கும். 2020 ஏப்ரல் 1 பிறகு பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் கம்பல்சரி வந்தாகணும். ஒரு ஷோரூமில் போய் பைக் வாங்குறீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் அந்த பைக்கில் இருந்தால் தான் அவங்க அதை விற்பனை பண்ண முடியும். கவர்மெண்ட் ரூல் படி பிஎஸ் ஃபோர் இன்ஜினை வச்சுட்டு அவங்களால விற்பனை பண்ண முடியாது. அதனால் எல்லா பைக்குகள்லையுமே, இந்த பைக்குன்னு குறிப்பிட்டுலாம் நீங்கள் கேட்க வேணா, எல்லா பைக்குகள்லையுமே 2020 ஏப்ரல் 1 பிறகு பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் வந்துடும். அதற்கான வேலைகளை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷத்தோட இறுதியிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வருஷத்தோட இறுதி வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைம் ஸ்டார்ட் ஆகிரும். கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும், பொங்கல் வரும். அப்போ அந்த ஃபெஸ்டிவல் சீசனில் அதிகமான விற்பனை ஆகும் பைக்குகள்லாம். அப்போ அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த வருஷத்தோட இறுதியிலேருந்து எல்லா பைக்குகளையுமே வந்து வர ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜனவரிக்கு பிறகு, அடுத்த வருஷம் ஜனவரிக்கு பிறகு மார்ச் வரைக்கும் நிறைய ஆஃபர் போடுவாங்க. பிஎஸ் ஃபோர் இன்ஜின் இருக்கக்கூடிய பைக்குகளுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஆஃபர் வந்து உங்ககிட்ட பண பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த ஆஃபரில் வந்து பிஎஸ் ஃபோர் இன்ஜினை கூட இருக்கக்கூடிய பைக்கை கூட நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அப்பாச்சி 204V வாங்க போகிறேன், இந்த ரஸ்ட் ப்ராப்ளம் வருமா, லாங் டேர்ம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நிச்சயமாக தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். 200cc பைக்குகள் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு பைக் தான் வந்து அப்பாச்சி 200. அதில் வந்து இந்த ரஸ்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது வந்து மெயின்டைன் பண்ணுற ஆளை பொறுத்து. பைக்குங்கிறது எல்லா பைக்கும் நல்ல பைக் தான், ஷோரூமில் வாங்கும்போது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நான் ஒரு பைக் வச்சுருக்கேன் அது நல்லா இருக்கு, என் நண்பர் ஒருத்தர் வச்சிருக்காரு அது நல்லா இல்லை அப்படின்னா அவர் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். தப்பு வந்து நம்ம மேலே தான். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணி கரெக்டான இன்டர்வலில் வந்து இன்ஜினை எல்லாம் மாற்றி நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்க, மழையிலலாம் அதிகமாக வந்து நினைக்காம அந்த தண்ணி மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பைக்கில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அப்பாச்சி 200 அப்படிங்கிறது நல்ல ஒரு தேர்வு, தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிஎஸ் ஃபோருக்கும் சிக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எமிஷன் தான். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் இந்தியாவில் தான் வந்து இந்த டூ வீலர் வாகனங்களுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது. கார் பைக்லாம் பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை இங்கே தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு நம்ம நாடை தேடி வராங்க. ஏன்னா இங்கே தான் அதிகமான மக்கள் தொகை இருக்குது, அதிகமான பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக விற்பனை பண்ண முடியுங்கிற காரணத்துக்காக தான் இங்கே வந்து போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. அப்போ வந்து பிஎஸ் ஃபோர் அப்படின்னா அதில் வந்து வெளியில் போங்க, உங்கள் சைலன்சரில் போய் கையை வச்சு பார்த்தீங்கன்னா காற்று வெளியில் வருதுங்களா போக, அதில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி நச்சு வாயுக்கள் வெளியில் வரும். அந்த நச்சு வாயுக்களால் தான் காற்று அதிகமாக மாசுபடுது. உலக அளவில் வந்து காற்று அதிகமாக மாசுபடக்கூடிய நாடுகளில் இந்தியா முன்னிலையில் இருக்குது. இந்தியாவில் காற்று அதிகமாக மாசுபடுறதுக்கு முக்கால்வாசி காரணம் வந்து வாகனங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய புகை தான். அப்போ பிஎஸ் சிக்ஸ்லேருந்து ஏன் பிஎஸ் ஃபோர்லேருந்து ஏன் பிஎஸ் சிக்ஸுக்கு போகிறோம்னா, காற்று மாசுபாடை குறைக்கிறோம் தான். நடுவில் பிஎஸ் ஃபைவை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிஎஸ் சிக்ஸுக்கு போகிறோம். இப்போ பிஎஸ் ஃபோர் இன்ஜினில் சைலன்சர்லேருந்து வெளியில் புகை வருதுன்னா அதில் வெளியில் வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடை விட பிஎஸ் சிக்ஸில் கம்மியான அளவு வெளியில் வரும். அதில் வெளியில் வர பிஎஸ் ஃபோரில் வெளியில் வரக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடை விட பிஎஸ் சிக்ஸ் இன்ஜினில் வந்து வெளியில் கம்மியாக வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டிசைன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி புது இன்ஜினை வந்து மாடிஃபைலாம் பண்ணி அவங்களே டெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் அலாட் பண்ண அந்த ரூல்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஒரு பைக்கை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அதனால் வந்து எமிஷனை வந்து குறைக்கிறோம். அதுதான் வந்து இந்த பாரத் ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பைக்கை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறதுனா, ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா பைக்கை அந்த நச்சு வாய்க்கள் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் சர்வீஸே பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேர் டூ வீலரில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கருப்பு புகையாக வந்துட்டுருக்கும், வெள்ளை புகையாக வந்துட்டுருக்கும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதிகமாக நச்சு வாய்க்கள் வந்து வெளியில் வரும். அதனால் வந்து பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பைக்கு கார் கண்டிஷனும் நல்லாயிருக்கும், சுற்றுச்சூழலுக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல சந்தேகங்களுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.